வணிகத்திற்கு உகந்ததாக கடற்கரை இருக்கும் என்பதற்காகவே சென்னை நகரம் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் வணிகம் பெருகியதையடுத்து சென்னைக்கு கப்பல்களின் வருகை அதிகரித்தது. இதனால் கப்பல்களுக்கு ஒளியின் வாயிலாக வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் இன்றியமையாத ஒன்றானது. முதன் முதலில் சென்னையில் உயரமான புனித மேரி தேவாலய கோபுரத்தில் கலங்கரை விளக்கம் அமைக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அங்கு அனுமதி கிடைக்காததையடுத்து தற்போது தலைமைச் செயலகம் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள அருங்காட்சியக கட்டிடத்தின் 3வது மாடியில் முதல் கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டது. 1796 அமைக்கப்பட்ட இந்த கலங்கரை விளக்கத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி 17 விளக்குகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் 17 மைல் தூரம் தெரியும் அளவிற்கு இருந்துள்ளது. 1844 வரை செயல்பாட்டிலும் இருந்திருக்கிறது. ஹைகோர்ட் கட்டினப்புறம் தான் தெரியுது, லைட் ஹவுஸோட பாதி தெற்குல லைட் ஹவுஸ் இருக்கதே தெரியல. ஸோ லைட் ஹவுஸே வேஸ்ட்னு. ஸோ இன்னொரு லைட் ஹவுஸ் கட்டுறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் இருக்க மேலே இருக்க அந்த ஒரு டோமை உடச்சி மேலே ஒரு பிளாட்ஃபார்மை போட்டு ஒரு விளக்கு ஏற்றுறாங்க. 1977 வரைக்கும் ஹைகோர்ட் உச்சியில தான் உங்களுக்கு லைட் ஹவுஸ் வேலை செஞ்சது. இதை தொடர்ந்து தற்போது உயர்நீதிமன்றம் இருக்கும் பகுதியில் கிரானைட் டோரி தூண்களாக கிரேக்க பாணியில் 1838 புதிய கலங்கரை விளக்கம் அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டன. 4 இதன் கட்டுமான பணி நீடித்தது. 1843 ₹75,000 செலவில் கலங்கரை விளக்கம் கட்டி முடிக்கப்பட்டு 1844 ஜனவரி 1 முதல் செயல்பட தொடங்கியது. வளைந்து வளைந்து செல்லும் 200 படிக்கட்டுகள் கொண்ட இந்த கலங்கரை விளக்கம் 125 உயரமும் 55 அகலமும் உடையது. இங்கு மண்ணெண்ணை ஊற்றி எரியும் விளக்கு வெளிச்சம் கடலுக்குள் 20 மைல் தூரத்திற்கு தெரிந்திருக்கிறது. கருப்பு வெள்ளை புகைப்படங்களில் தனித்து நிற்கும் இந்த கலங்கரை விளக்கத்தை பார்க்கும் போது கடல் எவ்வளவு அருகாமையில் இருந்தது என்பதையும் அறிய முடியும். இந்த நிலையில் 1892 உயரமான நீதிமன்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டதால் கடலில் தெற்கு பகுதியில் இருந்து கோபுரத்தை காண்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனால் 1894 முதல் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கலங்கரை விளக்கம் செயல் இழக்க தொடங்கியது. 2 போரின் போது வெளிச்சம் காட்டிய இந்த கலங்கரை விளக்கமே M10 கப்பல் குண்டு வீசுவதற்கு வசதியாகி போனதும் வரலாறுதான். சுவாரஸ்யமானது என்னன்னா, 1916 M10 கப்பல் வரா மெட்ராஸ் எங்க இருக்குன்னு தேடுறான். இந்த கொரமண்டல் கடற்கரையில் எங்கேயுமே அவனுக்கு எந்த ஊருமே கிடைக்கல. ஏன்னா வந்து இந்த இருட்டடிப்பு பிளாக் அவுட் இருக்கு, வேர்ல்டு வார் டைம்ல பிளாக் அவுட். ஆனால் மெட்ராஸ் லைட் ஹவுஸ் மட்டும் லைட்டை காமிச்சுக்கிறதுனால மெட்ராஸ்ல வந்து குண்டை போட்டு போயிடுறான் 1916. இதன் பின்பு மீண்டும் செலவு செய்து மற்றொரு கலங்கரை விளக்கம் கட்டுவதற்கு பதிலாக உயர்ந்த உயர்நீதிமன்ற கோபுரத்தின் உச்சியிலே கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டது. இந்த கலங்கரை விளக்கம் 1894 June 1 இருந்து செயல்பட தொடங்கியது. இங்கு பர்கிங்ஹாமில் இருந்து வழங்கப்பட்ட சுழலும் விளக்கு பொருத்தப்பட்டது. இந்த கலங்கரை விளக்கத்தில் மண்ணெண்ணெய் நீராவி விளக்குகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 50 பயன்பாட்டிற்கு பின்பாக நவீன யுகத்திற்கு தகுந்தது போல மெரினா கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் 1977 லிப்ட் வைத்து கட்டப்பட்டது. 46 உயரத்தில் பார்வையாளர்கள் சென்னையின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே நகரத்தின் உட்பகுதியில் இருக்கும் நவீன கலங்கரை விளக்கமும் இதுதான் என்ற சிறப்பும் இதற்கு உண்டு. சென்னையில் உள்ள வரலாற்று சின்னங்களை தினந்தோறும் இயல்பாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். கடற்கரை நகரமான சென்னையின் வெளிச்சமாக இருக்கும் கலங்கரை விளக்கம் வரலாற்று பக்கங்களில் வியப்போட்டக்கூடிய வெளிச்சத்தை பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலின் மற்றும் ஐயப்பனுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.